This video is sponsored by Lakshmi Ceramics. ஒவ்வொரு நாளும் பரபரப்போடு பிக் பாஸ் வீட்ல பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி சோசியல் மீடியாலையும் பிக் பாஸை பத்தி பல்வேறு விஷயங்களும் கூடுதலான பரபரப்பையும் ஏற்படுத்திக்கிட்டு வருது. அதுல சமீபத்துல பரபரப்பு என்ன அப்படின்னா, கவின் என்கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணார் அப்படின்னு கஸ்தூரி ஒரு குற்றச்சாட்டை சொன்னதாகவும், அதையொட்டி கவினுக்கும் கஸ்தூரிக்கும் நடந்த வாக்குவாதத்துல கஸ்தூரி ஒரு கேமராவை அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சோசியல் மீடியால பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஆல்ரெடி கஸ்தூரிக்கும் கவினுக்கும் ஒத்து போகாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்துல இப்படியான ஒரு செய்தி வந்திருக்கிறது ரொம்பவே பரபரப்பா உண்டாயிருக்கு தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ரிலீஸ் ஆன ப்ரோமோஸ்ல இத பத்தி எந்த ஒரு விஷயமும் வரல. அதனால இந்த செய்தி உண்மையா இல்ல ரூமரா அப்படின்றத முழுசா புரிஞ்சுக்க முடியல. இதை தாண்டி மதுமிதாக்கு ஏற்பட்ட பிரச்சனை பத்தி எதுவுமே காட்டாதனால அதே போலவே இதையும் காட்டல அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதுமிதா காவிரி பிரச்சனை தொடர்பா பேசி அதுல ஏற்பட்ட சண்டையில தான் மதுமிதா கையை அறுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டது. ஆனா என்ன பிரச்சனையால மதுமிதா கையை கட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது பிக் பாஸ் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா சொல்லவே இல்லை. இதற்கிடையில மதுமிதா கையை கொண்டது தொடர்பான பிரச்சனையில போலீஸ் விசாரணை தேவை அப்படின்னு எஸ்வி சேகர் ட்விட்டர் பேஜ்ல அவரோட கருத்தை போட்டிருக்காரு. பிக் பாஸ் பத்தி அடிக்கடி ஏதாவது ஒரு ரூமர் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல முதல் ரூமர் என்ன அப்படின்னா, முகன் ராவ் வனிதாவோட கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிட்டாரு, அதனால முகன் ராவும் வெளியேற்றப்பட்டார் வனிதாவும் வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த நியூஸும் அடங்கி போயிடுச்சு. ஆனா மதுமிதாவோட பிரச்சனையும் ரொம்ப சீரியஸா பார்க்கப்படுது. இப்ப வந்திருக்கும் கஸ்தூரி பிரச்சனையும் எந்த அளவுக்கு உண்மை என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பிக் பாஸ் ஷோல தொடர்ந்து வரும் ரூமர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.